கழகத்தின் சார்பில் நடைபெறுகின்ற இந்த சிறப்பு வாய்ந்த சொற்பொழிவு நிகழ்வில் பங்கேற்று உங்களோடு ஒரு சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்கு நல்ல வாய்ப்பினை வழங்கிய சென்னை பல்கலைக்கழகத்தினுடைய தமிழ் துறைக்கு, அதாவது தமிழ் இலக்கிய துறைக்கு முதற்கண் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு உள்ளும் புறமும் என்ற பொறுமையில் நான் உரையாற்ற வேண்டும் என்று விரும்பி கேட்டுக்கொண்டவர் மரியாதைக்குரிய பேராசிரியர் முனைவர் ஓ பழனி ஐயா அவர்கள். அவர்கள் என்னை தொடர்பு கொண்டு அவர் ஏற்கனவே அவருடைய உரையில் குறிப்பிட்டது போல இந்த பிச்சமூர்த்தியோட அறக்கட்டளை சொற்பொழிவில் நீங்கள் பேசுவது சிறப்பாக இருக்கும் என்று குறிப்பிட்டார். உண்மையிலே நான் அது உவகையோடு ஏற்றுக்கொண்டேன். ஏனென்றால் நான் பிச்சமூர்த்தி அவர்கள் மீது மிகுந்த மரியாதை உள்ளவன்னா அவர்களுடைய படைப்புகளை மிகுந்த ஆழத்தோடும் விருப்பத்தோடும் என்னுடைய வாசிப்பினுடைய படிக்கிற காலத்திலிருந்து மிகுதியாக அவரை நான் வாசித்திருக்கிறேன். அவருடைய படைப்புகளின் வழியாக பதிவாகி இருக்கின்ற பிரதேசங்களை, அதாவது கும்பகோண பகுதிகளை எல்லாம் சென்று பார்க்க வேண்டும் என்று கூட நான் பேராக சொல்கிறேன். எனவே இந்த நல்ல வாய்ப்பினை வழங்கிய எங்கள் பேராசிரியர் ஓ பழனி ஐயா அவர்களுக்கு என்னுடைய நன்றியை மீண்டும் ஒரு முறை பதிவு செய்து கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியை நிறைவுடன் தொகுத்துக் கொண்டிருக்கின்ற சகோதரி ஆனந்தப்பிரியா அவர்களுக்கும் நிறைவாக நன்றி கொள்ள நன்றி உரை கூறவுள்ள ஜெயகாந்தன் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த அரங்கிலே திரளாக கூடியிருக்கக்கூடிய ஆய்வு மாணவர்கள், முதுகலை மாணவர்கள் அனைவருக்கும் என் வணக்கம். எனக்கு உண்மையிலே மகிழ்ச்சி, இன்னொரு மகிழ்ச்சி என்னவென்றால் இந்த அரங்கிலே பல தன்மை உள்ள அல்லது பல நிலைகளில் உள்ளவர்கள் இருந்தால் என்னுடைய உரையை எப்படி அமைத்துக் கொள்வது என்று நான் நினைத்து வந்தேன். ஆனால் இங்கு அனைவருமே ஐயா அவர்கள் எனக்கு வருவதை சொன்னால் என்னுடைய மாணவர்கள் தான் 80 மாணவர்கள் இருக்கிறார்கள் என்று அது எனக்கு ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும். ஏன்னால் மாணவர்களோடு சில கருத்துக்களை பகிர்கின்ற போது மனதிற்கு ஒரு இதமான மகிழ்ச்சி எனக்கு எப்பொழுதுமே இருக்கும். இன்றைய ஒரு பொறுமை மிக முக்கியமான ஒரு பொறுமையாக இருக்கும். ஏன் முக்கியமான பொறுமை என்றால் கவிதையை புது கவிதை என்று நாம் கேள்விப்பட்டிருக்கின்றோம். நவீன கவிதை என்ற ஒரு சொல்லாடலை பயன்படுத்திருக்கின்றோம். புது கவிதை வேறா நவீன கவிதை வேறா என்ற ஒரு இயல்பான ஒரு கேள்வி இருக்கும். புது கவிதையினுடைய தொடக்க புள்ளி மகாகவி பாரதியார் என்றாலும் கூட புது கவிதையினுடைய அல்லது இன்றைக்கு இருக்கக்கூடிய புது கவிதையினுடைய வளர்ச்சிக்கு ஒரு உந்து சக்தியை கொடுத்தவராக நாம் பிச்சமூர்த்தியை பார்க்கின்றோம். ஆக இந்த பின்புலத்திலே இப்பொழுது நவீன கவிதை என்கின்றோம், புது கவிதை என்கின்றோம். இன்றைய இளைஞர்கள் பலரும் கவிதை எழுதுகிறார்கள். ஐயா கூட அவர்களுடைய உரையில் சொன்னார்கள், பலரும் கவிதை எழுதுவதில் நாட்டம் கொண்டவர்களாக இருக்கோம், விருப்பம் கொண்டவர்களாக இருக்கிறோம். இந்த பின்புலத்தில் தான் நாம் இந்த கவிதையை பற்றிய ஒரு 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 விரிவான ஒரு பார்வையை பார்த்திருக்கின்றோம். எந்த ஒரு இலக்கிய வகைக்கும் ஒரு மரபு இருப்பது இயல்புதான். நமக்கென்று சில மரபுகள் இருக்கு. நம்மளுடைய நீங்கள் ஏற்கனவே பட்டப்படிப்பில் படித்திருப்பீர்கள், நமக்கான மரபு இலக்கிய மரபு என்பது அது செயல் மரபு தான். அது ஒரு நீண்ட 300 ஆண்டு கால ஒரு மரபு. பொதுவாக ஒரு மரபு என்று மரபு என்பது என்ன, இந்த வகுப்பறை என்றால் வகுப்பறை இப்படித்தான் இருக்கும். ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்பு மாணவர்கள் எல்லோருமே அவரவர் வீட்டில் இருந்து கொண்டு ஒரு வகுப்பறை சூழலை அனுபவிக்க முடியுமா என்று கேட்டால் நமக்கு ஒரு சிரிப்பு உண்டு. ஆனால் இந்த கொரோனா பேரிடர் காலம் அதுக்கான ஒரு சாத்தியத்தை, முற்றிலுமான ஒரு சாத்தியத்தை, மேலை நாடுகளில் அது ஒரு நடைமுறையில் இருந்தாலும், தொடக்க பள்ளியிலிருந்தே கூட அந்த நடைமுறை இருந்தாலும் கூட நமக்கு அது ஒரு புதிய அனுபவமாக தருது. அதுபோல ஒரு நீண்ட நெடிய இலக்கிய மரபிலிருந்து முற்றிலும் மாறுபட்ட வேறு ஒரு மரபுக்கு தான் இந்த கவிதை மரபு நமக்கு அறிமுகமாகிறது. இன்னும் எளிமையாக சொல்வதென்றால் 19 நூற்றாண்டு வரை தமிழ் இலக்கியம் செயல் மரபை அடிப்படையாக கொண்டது. திடீரென்று முற்றிலும் ஒரு மாறுபட்ட ஒரு மரபு சூழலை, ஒரு ஒரு புயல் அடித்து ஒரு பெரிய மாற்றத்தை தருவதைப் போல ஒரு மாற்றத்தை உருவாக்கி இருக்கிறது இந்த கவிதை மரபு. நான் சொல்வது ஒரு வரலாறு.
அதாவது 1892 அமெரிக்க கவிஞர் நம்ம எல்லோருக்குமே தெரிந்த விட்மின் வாட் விட்மின் சொல்றார், அந்த கவிதையெல்லாம் ஒரு பெரிய மாற்றத்தை தந்தது. ஒரு எளிய கவிதை, மிக எளிமையான ஒரு கவிதை, அதை யாருமே நம்பவில்லை. ஆனால் அது ஒரு பெரிய அலையை உருவாக்கி, இது ஒரு கவிதையா? ஏனென்றால் நமக்கு செய்யும் நமக்கு மட்டும் இல்லை, இன்று செவியல் இலக்கிய தன்மை கொண்ட பல மொழிகளுக்கும் இதுதான் நிலை. அந்த மரபிலிருந்து வந்தவர்களுக்கு திடீரென்று ஒரு ஒரு எளிமையான ஒரு மொழி நடைக்குள்ள ஒரு கவிதை மரபை உருவாக்குவது என்பது ஒரு அதிர்ச்சி தரக்கூடியதாக இருந்தது. 1892 தான் அந்த ஒரு புள்ளியை அவர் வந்து புள்ளின் இலைகள் அப்படிங்கிற ஒரு புள்ளியிலிருந்து தான் அவர் ஒரு புதிய மரபை தொடங்குகிறார். பிரெஞ்சிலும் அதே போல 1886 அது அந்த மரபுகள் அப்படின்னு தொடங்கும். அது ஒரு இன்னைக்கு கேட்பதற்கு மிக சாதாரணமாக ஒரு ஒரு டெக்ஸ்டை படிக்கிறது போல எளிமையாக இருக்கும். ஆனால் ஒரு முற்றிலும் ஒரு மாறுபட்ட ஒரு மரபை கொடுப்பது என்பது ஒரு அதிர்ச்சிக்குரிய விஷயம்தான். அப்படியான ஒரு மரபை தமிழில் தொடங்கி வைத்தவராக மகாகவி பாரதியாரை நாம் சுட்டுகிறோம். அடுத்து அதற்கு அடுத்து நான் பிச்சைமூர்த்தியை சொல்கிறேன், கூப்பா ராஜகோபாலன் என்று ஒரு பெரிய மரபு வருகிறது. இந்த மரபுகளை வளர்த்தெடுப்பதில் மூன்று நிலைகளை நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. ஒன்று மணிக்கொடி, மணிக்கொடி என்று ஒரு பத்திரிகை, ஒரு இதழ் அல்லது ஒரு ஊடகம். அந்த ஊடகம் உருவாக்கிய சித்திரங்கள், கவிஞர்கள், படைப்புகள், அதற்கான போக்குகள் என்பது ஒரு தனியாக நாம் ஆராய வேண்டும், அந்த நிலை. இரண்டாவது எழுத்து, சரஸ்வதி, நடை போன்ற ஒரு மரபு. அதனூடாக முற்போக்கு சிந்தனை உள்ள தாமரை போன்ற இதழ், கசட தபல இதழ், இலக்கிய வட்டம் போன்ற இதழ், அது பின்னாடி போனீங்கன்னா இன்னைக்கு வரையே வரலாம், இன்றைக்கு இருக்கக்கூடிய உயிர்மை வரை அதனுடைய தொடர்ச்சி வரலாம். சுபமங்களாவை தொடர்ந்து உயிர்மை, கனையாளை என்று ஒரு பெரிய இது இது வந்து இரண்டாம் கட்டம். மூன்றாவது கட்டமாக வானம்பாடி இயக்கம் என்ற ஒரு இயக்கம், அது வந்து ரொம்ப ஒரு அதிர்வலையை உருவாக்கியது. வானம்பாடி இயக்கத்தில் செயல்பட்டவர்கள் பெரும்பாலும் முறையாக தமிழ் கற்றவர்கள், மீரா போன்றவர்கள், அப்துல் ரஹ்மான். இன்னைக்கு இருக்கக்கூடிய கவிதை மரபுகளை நாம் கவிதை என்று புரிந்து வைத்துக் கொள்ள, அல்லது பலரும் கவிதை எழுதுவதற்கு தூண்டுகோலாக இருந்தவர்கள் என்று சொல்லலாம். வானம்பாடி இயக்கம் என்ற ஒரு இயக்கம், இந்த மரபு பார்த்தோம். இப்பொழுது தற்காலமாக 2000 பின்பு ஒரு புதிய மரபு ஒன்று உருவாக்கி இருக்கிறது. அது வந்து அதுதான் நம்ம வந்து அந்த மரபத்தை நம்ம ரொம்ப ஆழமாக கவனிக்க வேண்டியதாக இருக்கிறது. அது உள்ளும் புறமுமாக முற்றிலும் மாறுபட்ட ஒரு வடிவமாக இருக்கிறது. அப்படியான அந்த மாற்றத்துல தேர்ந்தெடுக்கக்கூடிய உள்ளடக்கம், எதை வேண்டுமானாலும் பேச முடியும், பேசா பொருளை பேச முடியும், அந்த உள்ளடக்கம் முற்றிலுமாக மாறுபடுகிறது. நான் சொன்ன கிட்டத்தட்ட ஒரு 100 காலமாக நாம் எதை பேச வேண்டும், எதை பேசக்கூடாது என்று ஒரு மரபு ரீதியாக பெற்று கொண்டோமோ அத்தனையும் கலைத்து போட்டு உடைத்து போட்டு எதை வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் பேசலாம் என்கின்ற ஒரு புள்ளியில் வந்து நின்றிருக்கிறோம். அதுதான் அந்த மரபு, ரொம்ப கவனிக்கத்தக்க மரபு. அதற்கு என்ன மாதிரியான சுதந்திரம் கிடைத்தது என்றால், சிந்தனை சுதந்திரம் மட்டுமல்ல ஊடக சுதந்திரம். பொதுவாக என்னுடைய சிந்தனை, நீங்கள் ஒரு கவிஞனாக, ஒரு படைப்பாளியனாக, என்னுடைய படைப்பை வெளியிடுவதற்கு ஒரு தளம் தேவைப்படுகிறது, ஒரு ஊடகம் தேவைப்படுகிறது, ஒரு வாசக பரப்பு தேவைப்படுகிறது. இந்த மூன்றும் இணைகின்ற பொழுது, அதாவது சிந்தனை மரபு, வாசக மரபு, ஊடக மரபு, இந்த மூன்றும் இணைகின்ற பொழுதுதான் அந்த படைப்பு பரவலாக முடியும். ஆனால் இங்கே நாம் ஒற்று கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், அதனுடைய ஊடக சுதந்திரம், இணைய வழியான ஊடகம் வேறு ஒரு கவனத்தை அல்லது சுதந்திரத்தை அவர்களுக்கு தருகிறது. அவ்வாறு தருகின்ற பொழுது அதனுடைய உருவமும் உள்ளடக்கமும் முற்றிலும் மாறுபட்ட ஒரு தன்மைக்கு நோக்கி நடக்கிறது. பின்னாடி அதை பற்றி பார்க்கலாம். ஆக இந்த இந்த வரலாற்றை, சுருக்கமான ஒரு வரலாற்றை பார்க்கின்ற பொழுது, செய்யும் மரபிலிருந்து புதுக்கவிதை, புதுக்கவிதையிலிருந்து இன்றிருக்கக்கூடிய நவீன கவிதை. நான் திரும்பவும் ஒரு கேள்வி, புதுக்கவிதையும் நவீன கவிதையும் ஒன்றா என்ற குழப்பம் எனக்கு இருந்தது, உங்களுக்கும் இருக்கலாம். அது நுட்பமான ஒரு இதில் தான், இந்த நவீனங்கிற வார்த்தை எல்லாத்துலேயும் ஒட்டிடுச்சு. நவீன கவிஞர், நவீன எழுத்தாளர், நவீன சிந்தனையாளர், இந்த நவீனம் எங்கிருந்து நாம் கற்றோம், எதை நவீனம் என்கின்றோம் என்று பார்க்கின்றால், அந்த ஐரோப்பிய மரபிலிருந்து வரப்பட்ட, அது ஒரு மரபு, ஐரோப்பிய வாசிப்பு மரபு, ஐரோப்பிய இலக்கிய மரபிலிருந்து பெறப்பட்ட ஒரு மரபாகத்தான் பார்க்கப்படுது. இன்னும் சுருக்கமாக இந்த ஒட்டுமொத்த மாற்றத்திற்கு அடிப்படையான காரணிகள் என்னவென்று பார்க்க வேண்டியது அவசியமாக. ஏனென்றால் எந்த ஒரு ஒரு படிநிலையிலும் சரி, கவிதை குழு படிநிலைகளை கடந்து கொண்டிருக்கின்றால்,
அதற்கு சில காரணங்கள் சில ஊடகங்கள் உறுதுணையாக இருக்கலாம். அவற்றையெல்லாம் பார்க்கின்ற பொழுது முதலாக நமக்கு கிடைக்கக்கூடிய காரணம், இதெல்லாம் பல்வேறு ஆய்வுகளிலிருந்து நான் உங்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய விஷயம், ஒன்று நாம் பெற்ற அல்லது நம்மளுடைய மூதாதையர்கள் பெற்ற, நம் முன்னோர்கள் பெற்ற ஆங்கில கல்வி ஒரு காரணியாக இருக்கிறது. இரண்டாவது அச்சுக்கலை என்ற ஒரு கலை நம்மளுடைய பரவலாக்கப்பட்டது. அச்சுக்கலை நான் இப்பொழுது நவீனம் என்று சொல்வதற்கு சொல்லப்பட்ட ஐரோப்பிய இலக்கிய பரிச்சயம் அல்லது அதனுடைய உறவு, அது ஒரு பெரிய முயற்சியாகிறது. ஆங்கில ஆட்சி முறை, அது ஏற்படுத்திய மாற்றங்கள், அதிகார வர்க்கம் என்ற ஒரு வர்க்கம் உருவானது. இந்த கவிதை மரபு மாறுவதற்கான அடிநிலைகளை பலரும் பல கோணங்களில் ஆராய்ந்தார்கள். அவ்வாறு ஆராயப்பட்டவர்களை எல்லாம் தொகுத்து தான் உங்களுக்கு நான் இங்கே சொல்கின்றேன். அடுத்து மனித வாழ்வில் இரண்டு வர்க்கங்கள் தான் இருக்கும், ஒன்று அதிகார வர்க்கம், இன்று ஒன்று உழைக்கிற வர்க்கம். இந்த இரண்டுக்கும் இடையிலே மத்தியதர வர்க்கம் என்பது அல்லது மையமான ஒரு வர்க்கம் என்று ஒரு வர்க்கம் உருவாகும். நம்மளை அதாவது அது அதெல்லாம் நம்மளால சேர்க்கலாம். இன்னொரு கட்ட போய் மாத ஊதியத்திற்காக வேலை பார்த்து கூலி பார்த்து கூலி வேலை அலுவல் சார்ந்த வேலை பார்த்து உருவான ஒரு மத்தியதர வர்க்கம். இதெல்லாம் தான் தொடக்க காலத்திலிருந்து படிப்படியாக நான் 15 நிமிடத்தில் சொல்லக்கூடிய விஷயத்தை கிட்டத்தட்ட ஒரு 100 ஆண்டு காலத்தில் வளர்ந்த வளர்ச்சியாக பார்க்க வேண்டியிருக்கிறது. இன்னொன்று ஊடகம் என்று சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த ஊடகம் என்று சொல்லக்கூடிய பத்திரிகை பதிப்பகம் என்கின்ற ஒரு வகமை உருவான. ஒரு கவிதையை வெளியிடுவதற்கு ஒரு பத்திரிகையும் அதை பதிப்பிப்பதற்கு ஒரு பதிப்பகம் என்ற ஒரு அமைப்பு உருவானது. இரண்டாவதாக அடுத்த ஒரு கட்டமாக போக்குவரத்து, போக்குவரத்து காரணமாக மக்கள் இடப்பெயர்ச்சி இப்பொழுது புலம்பெயர்ந்தது. இந்த 2000க்கு பின்பு வந்த நல்ல கவிஞர்கள் தொடக்கத்துல ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு செய்யக்கூடிய பயணம் நமக்கு சில படிப்பணிகளையும் அறிவுகளையும் கொடுத்தது. அடுத்து இடப்பெயர்வு, ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு போகின்ற பொழுது ஏற்படுகின்ற அனுபவங்கள் வாயிலாக படைப்பு உந்துதல் ஏற்படுகிறது. மூன்றாவது புலம்பெயர், அதாவது புலம்பெயர்தல் என்பது ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டிற்கு தொழிலுக்காக செல்கிறது. அதுதான் இந்த 2000த்தில் நடந்த பெரிய மாற்றம். அதாவது பன்னாட்டு நிறுவனங்கள் உருவான பின்பு இன்று பன்னாட்டை நோக்கி நகரக்கூடிய ஒரு விஷயம். நண்பர்களே, நம்ம எல்லாம் முறையாக தமிழ் படித்து தமிழ் படை இலக்கியத்தில் எந்த அளவுக்கு செயல்படுகிறோம் என்பதை விட இரண்டு சக்திகள், ஒருவர் இலங்கையிலிருந்து புலம்பெயர்ந்தவர்கள் இன்று உலகம் முழுவதும் இருக்கிறார்கள், அவர்கள் சில கருத்துக்களை முன்வைக்கிறார்கள். என்ன கருத்துக்களை முன்வைக்கிறார்கள் என்றால், இந்திய தமிழ் இலக்கியத்தை வழிநடத்தக்கூடிய சக்தியாக இலங்கையிலிருந்து புலம்பெயர்ந்த தமிழர்கள் தான் வழிநடத்துகிறார்கள் என்கின்ற கருத்தாக்கம். இன்னொரு கருத்தாக்கம், நவீன கவிதைகளை வெவ்வேறு தளங்களுக்கு கடத்திச் செல்வது பன்னாட்டு நிறுவனங்களில் பணியாற்றக்கூடிய இளம் படைப்பாளிகள். அவர்கள் எல்லாமே பொறியியல் பட்டதாரிகளாக மென்பொருள் துறைகளில் பணியாற்றக்கூடியவர்களாக இருக்கிறார். அதை பற்றி பின்னாடியும் தான் விரிவான பேசுவேன். ஆக இதுதான் இந்த பின்புலத்தின் ஊடாகத்தான் நாம் ஒரு சில கவிதைகளுடைய அந்த உள்ளும் புறமும் என்கின்ற விஷயம், வடிவம் வடிவம் சார்ந்த விஷயம், இன்னொன்று அது தேர்ந்தெடுக்கக்கூடிய உள்ளடக்கம். பொதுவாக கவிதையை சில புரிதலுக்காக சில செய்திகளை சொல்லிவிடுகிறேன். கவிதையை நாம் ஒரு தொழில்நுட்பம் போல் செய்ய முடியாது. பல தொழில்நுட்பவாதிகள் கவிதைகளை புனைகிறவர்களாக இருந்தாலும் கூட கவிதை என்பது வேறு, கவிதையை ஒரு தொழில்நுட்பம் போல் செய்ய முடியாது. நம்மளுடைய கவிஞர் நம்மளுடைய வளம்புரி ஜான் வந்து ஒரு கவிதை எழுதியிருப்பார், எது கவிதை நினைத்தால் வருவதல்ல கவிதை, இதயம் கணத்தால் வருவதுதான் கவிதை. எப்போதும் வருவதல்ல கவிதை, எப்போதோ வருவதுதான் கவிதை அப்படின்னு அவர் அது கவிதைக்கான ஒரு இலக்கணமா அது சொல்லப்பட்டது. அது போல இரண்டு விதமான கவியர்களை அல்லது கவிதைகளை ஒட்டுமொத்தமாக பகுக்கிறப்ப ரெண்டு பிரிவுகளாக பகுக்கலாம். குறைவான வார்த்தைகளை பயன்படுத்தி செய்யக்கூடிய அல்லது புனையக்கூடிய கவிதை கவியர்கள் என்று ஒரு வகைமை. இன்னொரு வகைமை அதிகமான வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடிய வார்த்தை அப்படியே சுருக்கி 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 சொல்லக்கூடிய ஒரு 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 பண்பு. இன்னொரு பண்பு வார்த்தைகளை ரொம்ப விரிச்சு விரிச்சு, இதுதான் நீங்க ஒட்டு மொத்தத்தில் உங்களை எல்லாத்தையுமே பார்க்கலாம். நவீன கவிதை என்பதை உரைநடையில் எழுதப்பட்டதாகவும் ஒரு நான் பிச்சைமூர்த்தி போன்றவர்கள் நவீன கவிதை என்பது உரைநடை தன்மையோடு அந்த சாயலோடு இருக்கக்கூடியதாக அவர்கள்
அடுத்து ஐயா சொன்னது போல கவிதை என்பது அதில் ஒரு இசைத்தன்மை இருக்க வேண்டும், அதில் இசை ஒளி ஒழிக்க வேண்டும் என்கின்ற ஒரு இசைங்கள். இதுதான் கவிதை. இதோட இது ரெண்டாவது அகம் சார்ந்தது, புறம் சார்ந்த விஷயங்கள். இந்த ரெண்டு விஷயத்தையும் நம்ம எப்படி சொல்ல போகிறோம், எப்படி சொல்கிறோம் என்கிறதையெல்லாம் நீங்கள் வந்து இதுதான் கவிதைகளுடைய வடிவமாக. இன்னொரு வடிவத்தை என்ன சொன்னாங்க, நம்ம நம்மளுடைய தலைப்பு படி பார்த்தீங்கன்னா அந்த கவிதைக்கான வடிவத்தை அதனுடைய உள்ளடக்கமே தீர்மானிக்கிறது என்கின்ற ஒரு கருத்தாகும். கவிதைக்கான வடிவத்தை ஒரு கவிஞன் முனைந்து இப்படித்தான் உருவாக்குவது என்பது இல்லை, அவன் தேர்ந்தெடுக்கக்கூடிய கவியினுடைய மைய பொருள் அந்த பொருளே தனக்கான வடிவத்தை மாற்றிக்கொள்கிறது. அப்படியான விஷயங்கள் நம்ம வந்திருக்கு. ஆக இந்த பின்புலத்தில் தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. தமிழ் சுலபல் என்ன, அவர் ஒரு கருத்தாக்கத்தை முன்வைக்கிறார், அதை நான் அப்படியே வாசிக்கிறேன். அந்த பட்டியலில் அவர் இது வந்து தொடக்க புள்ளி. நான் பிச்சமூர்த்தி, கூப்பா ராஜகோபாலன், காணா சுப்பிரமணியம், சீசு செல்லப்பா, வைத்தீஸ்வரன், தருண் சிவராமு, டி மணி, வேணுகோபால், சீனிவாசன், இப்படி ஒரு பெரிய பட்டியல் அவர் சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாருன்னா, இவர்களில் பெரும்பாலானோர் சிறுகதை எழுத்தாளர், நவீன இலக்கிய திறனாய்வாளர்களாகவும் பல்வேறு துறைகளில் இவர்கள் பங்களிப்பு செய்திருக்கிறார்கள். புது கவிதை என்ற இயக்கத்திற்கு இவர்கள் புது வரவாக கட்டற்ற கவிதை நவீனத்துவத்திற்கு அடித்தளமாக இவர்கள் இருக்கிறார்கள் என்று அவர் கூறுகிறார். இதை ஒரு கிண்டலா ஒருத்தர் கவிதை வடிவில் எழுதுகிறார். எதையும் செய்ய இந்த உங்களுடைய கோட்பாடு என்ன அப்படின்னு பார்க்கிறப்ப அதை ஒருவர் கிண்டலா சொல்றார், எதையும் செய்யுங்கள் ஆனால் அதையும் இலக்கியமாக செய்யுங்கள் அப்படின்னு சொல்றார். எதையும் செய்யுங்கள், அதை ஒரு இலக்கியமாக செய்யுங்கள் அப்படின்னு சொல்றார். இன்னொரு இவங்களுடைய மாற்றம் தொடக்க மாற்றத்தினுடைய புள்ளி எப்படின்னா, அரசியலிருந்து இவங்க மாறுறாங்க, சமயத்திலிருந்து மாறுறாங்க, மரபிலிருந்து மாறுறாங்க, இந்த விஷயங்களில் இருந்து அவர்கள் மாறி அவர்கள் கவிதை படைக்கிறார். இன்னொரு அந்த உள் கவிதையினுடைய உள்ளாக்கத்தில் என்ன மாற்றம் அவங்க செய்யறாங்கன்னா, சொந்த அனுபவங்களை கவிதையாக, அதுவரை அப்படி அல்ல, தனக்கு ஏற்பட்ட அனுபவங்களை கூட ஒரு பொது அனுபவமாக பதிவு செய்யக்கூடிய பார்வையிலிருந்து தனது சொந்த அனுபவங்களை அவர்கள் கவிதைகளாக படைக்கிறார்கள் என்பது முக்கியம். இப்ப பாத்தீங்கன்னா கலப்பிரியாவோட ஒரு கவிதை, அவளின் பார்வை காயங்களுடன் கதறலுடன் ஓடி ஒளியும் ஒரு பன்றியை தேடி கொத்தும் பசியுற்ற காக்கைகள். புரியுதா? இதுல புது கவிதையில இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுதான் சின்ன ஒரு அறிவிப்பு படிக்கிறேன். அவளின் பார்வை காயங்களுடன் கதறலுடன் ஓடி ஒளியும் ஒரு பன்றியை தேடி கொத்தும் பசியுற்ற காக்கை அப்படின்னு இதுல ஒரு விஷயத்த சொல்றார். இவங்க பின்னாடி பார்க்கலாம். இதவே இன்னொரு நம்ம அறிமதி ஒரு கவிதை இதே பொறுமையில் எழுதியிருக்கார், இது உங்களுக்கு புரியுதான். உழுது களைத்து திரும்பும் காளைகள், காயம் தேடும் காக்கைகள், உழுது களைத்து திரும்பும் காளைகள், காயம் தேடும் காக்கைகள். இதை நீங்க எப்படி உருமானு பொருள் கொள்ளலாம், ஆண் ஒரு மாதிரி பொருள் கொள்ளலாம், பெண் ஒரு மாதிரி பொருள் கொள்ளலாம். உழுது களைத்து திரும்பும் காக்கைகள், காயம் தேடும் சாரி காளைகள், காயம் தேடும் காக்கைகள். ஒரு ஆண் முளைச்சிட்டு களைச்சு போய் வீட்டுக்கு 10 மணிக்கு வரலாம் இல்லையா, நிறைய சுமையோட வரலாம். இப்படி பார்க்கலாம் ஒரு பார்வை. அப்போ ஆளா போட்டாட்டி கேட்பேன், என்னங்க வீட்டுக்காரன் பார்த்து பணம் கொடுக்க முடியல, அதை கொடுக்க முடியல, இதை கொடுக்க முடியல அப்படின்னு போட்டு தொண்டை கொடுக்குறா. அவனே புண்ணோட வந்திருக்கான், அதில் கொத்து காக்கா கொத்தும் பார்த்தீங்களா, மாடு போய் உழவு மாட்டுக்கு பின்னாடி போய் காக்கா தேடி போய் கொத்தும், அந்த புண்ணை திங்கிறது. அந்த பொருளை அவர் சொல்றார், பையன் எனக்கு அம்மா டியூஷன் ஃபீஸ் கட்டணுமா, எனக்கு சைக்கிள் வாங்கி கொடுமா, இப்படி பல கேள்விகளா. இது ஒரு ஆண் பார்வை. இதுவே ஒரு பெண் பார்வை, வீட்டுக்கு அப்படியே வர்றா பாடானே, ஏன்டி இவ்வளவு நேரம் கழிச்சு வர்ற, எங்க போயிட்டு வர்ற, 6 மணிக்கு ஆபீஸ் முடிஞ்சு 8 மணிக்கு வர்ற, எங்க போயிட்டு வர்ற, அவளே களைச்சு போய் வர்றா. ஒரு ஆண் கொடுக்குறான் இல்லையா, மகன் கொடுத்தான் சாப்பாடு போடுமா, ஒரு டீ தண்ணியோட குடிக்க முடியும். இன்னும் பல பார்வை, எனக்கு தெரிஞ்ச 2 பார்வை பாருங்க. இது கலாபிரியாவோட கவிதையும் அதே பொறுமையில இவர் எழுதின கவிதை. இப்படியான விஷயம் இவங்க என்ன சொல்றாங்கன்னா, கிளாசிக்கல் பொயட்ரிய போல தான் இது இருக்கிறாங்க. சங்க இலக்கியத்தை ஒரே வாசிப்புல புரிஞ்சுக்கிற முடியாது, மேலும் மேலும் வாசிக்கலாம் அப்படிங்கிறது போலதான் இந்த புது கவிதை வந்து இந்த
இந்த புது கவிதையினுடைய மையம் வந்து வெவ்வேறு பொருண்மைகளில் வந்து அவங்க சொல்றதாக இது வந்து ஒரு விதமான சிந்தனை போக்கு கொண்டவர்கள். இன்னொரு சிந்தனை போக்கு கொண்டவர்கள் உங்களுக்குமே தெரிஞ்ச ஒரு தான் அக்னிபுத்திரன், அதாவது வானம்பாடி இயக்கம் என்று சொல்லக்கூடிய அக்னிபுத்திரன், ஞானி, சிப்பி, மேதா, குவியரசு, கங்கை கொண்டான், பிரபஞ்சன், சாரி பிரபஞ்சன், பிரபஞ்சனுங்கிறது பிரபஞ்ச கவிங்கிற பேர்ல அவர்கள், மீரா, நா, காமராசன், தமிழ் அன்பன், இந்துலா, இந்த வரிசை இவங்க இவங்க வந்து வானம்பாடி இயக்கம், இவங்க வந்து திராவிட இயக்க சிந்தனை உள்ளவர்களாக இருக்கிறாங்க. திராவிட இயக்க சிந்தனையில எழுதிக்கிட்டு இருந்தவங்களுக்கு என்ன ஆயிருது, திராவிட இயக்க ஆட்சி பொறுப்புக்கு வந்தவர்கள் இவங்க எதிர்பார்ப்புகள் நிறைவேறல, எல்லாரும் அந்த எதிர்பார்ப்புகள் பொய்க்க ஆரம்பிச்சு இவங்க என்ன செய்யறாங்கன்னா பொது உடைமை சிந்தனைக்கு மேல மாறுறாங்க. அவருடைய அப்படி மாறினவங்க தான் நம்மளுடைய மீரா, சிப்பி, இவங்கெல்லாம் அந்த கவிதைகள்ல அந்த தன்மைகள் வந்து ஏற்பார்கள். ஆக அவங்களுடைய பொறுமைகள் மாறும் அப்படிங்கறதுதான் இந்த விஷயம். அதை வந்து அக்னிபுத்திரனே சொல்ற, தமிழ் சிந்தனை மார்க்சிய சிந்தனையுடன் இரண்டார கலந்த போதே இயக்கம் தோன்றியது. அதாவது என்ன சொல்றாருன்னா, இந்த வானம்பாடு இயக்கம் திராவிட சிந்தனையும் மார்க்சிய சிந்தனையும் ரெண்டா கலந்துகிட்ட போது ஏற்பட்ட ஒரு மரபுதான் அப்படிங்கிற மாதிரியான அவர் சொல்றாரு. இத ஞானின்னு ஒரு கோவை ஞானி, ரெண்டு ஞானி இருக்காங்க. கோவை ஞானி என்ன சொல்றாருன்னா, வானம்பாடிகள் தம்மை முழு அளவில் நகர்த்து கொள்ளவில்லை, ஆகவே கவிதை பண்பை பேரளவில் பெறவில்லை. இதுக்கு ஒரு மறுப்பா அவர் ஒரு கவிதை எழுதுகிறார். என்ன சொல்றாருன்னா, வானம்பாடிகள் தம்மை முழு அளவில் நகர்ந்து கொள்ளவில்லை, ஆகவே கவிதை பண்பை பேரளவில் பெறவில்லை. தொடக்க காலத்துல இரண்டு விதமான சிந்தனை போக்குகள், நான் சொன்னது போல வானம்பாடி இயக்கம் கட்டட தவிர இவங்க மாதிரியான ஒரு இயக்கம் ரெண்டுக்குமான அவங்க எதிர்மே நவீன கவிதைவாதிகளாக இடம் காணப்பட்டாலும் கூட அவர்களுக்கான அந்த சொல்லாடல்களையும் சரி, கவிதையை வெளிப்படுத்துகிறவர்களையும் சரி, கடிதம் கவிதைக்கான வடிவத்தை தேர்வு செய்கிறதும் சரி, சில விஷயங்கள் அவங்க வார்த்தைகளை அதிகமாக செலவிடுறதாக சொல்றாங்க. உதாரணமாக, வானத்தை கீரியே வைகரையை பறிப்போம், பறித்தெடுப்போம், வானத்தை கீரியே வைகரைகள் பறித்தெடுப்போம், நமது சிறகசைப்பால் ஞான நரம்பதிரும் இமை பறவைகள் நாம், அக்னி காட்டிலே இதழ்களும் அரும்புகள் நாம் அப்படின்னு சொல்றாரு. இதை வந்து என்ன சொல்றாங்கன்னா, வார்த்தையை நிறைய பயன்படுத்துறாங்க, அலங்கார வார்த்தைகள்லாம் இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டாக சொல்ல முடியும். இது இந்த மரங்களை இப்ப வெண்ணிலாவோட கவிதை, வேட்டின் வழியோடு அலரும் குளரில் இணைந்து ஒழிக்கிறது என்று, வேற்றின் வழியோடு அலரும் குளரில் இணைந்து ஒழிக்கிறது அழுகையும் வலியும் அப்படின்னு பெண்ணிலாவோட ஒரு கவிதை. ஆக பெண்கள் பலரும் எழுதவர் இந்த வகையை நம்ம மூன்று கோணங்கள் மூன்று விஷயமா பார்க்கலாம். எழுத்துக்காலத்துல ஈரா மீனாட்சி அப்படின்னு ஒரு கேள்விப்பட்டிருக்கீங்களா, ஈரா மீனாட்சின்னு ஒரு கவிஞர், அவங்க பல நல்ல கவிதைகள் அவங்க எழுதியிருக்கிறாங்க. இதுல கூட நான் ஒரு கவிதை மீனாட்சி கவிதையை படிச்சு காட்டலாம்னு நினைக்கிறேன். ஈரா மீனாட்சி வந்து முக்கியமான வானம்பாடியில பாத்தீங்கன்னா தேவமகள், திரிசடை போன்றவங்க எல்லாம் ரொம்ப சிறப்பான கவிதைகள். இன்னைக்கு இப்ப மூன்றாவது காலகட்டம், முதல் கட்டம் எட்டு காலம், இரண்டாவது கட்டம் வானம்பாடி காலம், இன்றைக்கு மித்ரா போன்றவங்க ஒரு 50 கவிஞர்களுக்கு மேற்பட்ட, நான் சொல்றது வெண்ணிலா தாண்டி, உமா மகேஸ்வரி தாண்டி, சர்மா தாண்டி, பெருக்கக்கூடியவங்க தாண்டி, இப்ப எழுதக்கூடிய ஒரு 40-30 வயதுக்கு உட்பட்ட இளம் படைப்பாளர்கள், ஒரு தொகுப்பு கூப்பு போட்டவங்களே ஒரு 60 பேர் இருக்காங்க. லிஸ்ட் கிடையாது, ஒரே ஒரு தொகுப்பு போட்ட கவிஞர்கள் மட்டுமே 60 பேர் இருக்காங்க. சர்மா, கனிமொழி, மாலதி மைத்திரி, ரங்கநாயகி, கிருஷ்ணாமணி, வெண்ணிலா, இளம்பிறை, தாமரை, நான் எதுக்காக இந்த பேர்லாம் வாசிக்கிறேன்னா, அந்த பேர் உங்க காலத்துல வந்து இவங்க எல்லாம் கொஞ்சம் ஒப்பனிருக்காங்க அப்படிங்கிறதுக்காக இது இது வருது. பெண்ணியம்ங்கிறத தனிப்பட்ட கோணத்துல மட்டும் இப்ப பார்க்கக்கூடாது. பெண்ணியத்துக்குள்ள பல அடுக்குகள் இருக்கு, தலித்திய பெண்ணியம், மிதவாத பெண்ணியம், தீவிரவாத பெண்ணியம்னு பல அடுக்குகளாக பார்க்கக்கூடிய கவிதைகள்ல ஒரு பார்வையும் இருக்குங்கிறது. இப்ப ஈரா மீனாட்சியோட கவிதை 70களில் ரொம்ப புகழ்பெற்ற ஒரு கவிதை. இப்ப அதுக்கு முன்னாடி நான் அந்த கவிதை ஒன்று வாசிக்கிறேன். மதுரை, அவங்க மீனாட்சி மதுரையை சேர்ந்தவங்க, ஈரா மீனாட்சி, அவங்க பேரே மீனாட்சி, அவங்க ஒரு கவிதை எழுதுறாங்க. மதுரை நாயகியே, மீனாட்சி தாயே, வழியேறி நடைதாண்டி குடம் சுற்றி திரிபார்த்து உன் அருகே ஓடி வரும் உன் மகளே, உன் மகனே வழிவம்பு செய்கிறார், கோயிலிலும் காப்பில்லை உன் காலத்தில் அழகி நீ எப்படி வா போனார். ஒரு அது இந்த கவிதை வரையில நாங்க படிக்கிற காலத்துல மூலமா எல்லாம்
பட்டப்படிப்பில் இந்த கவிதையை ரொம்ப வேந்து படித்து கொடுத்தது. அதுக்காகத்தான் நான் அதை டைப் பண்ணி பண்ணது. மதுரை நாயகியே, மீனாட்சி தாயே, படியேறி நடைதாண்டி குடம் சுற்றி கிளி பார்த்து உன்னருகே ஓடி வரும் உன் மகளை, உன் மகனே வழிவம்பு செய்கிறார். கோயிலும் காப்பில்லை உன் காலத்தில் அழகி நீ எப்படி விழா போனார். ஒரு மீனாட்சி அம்மன் கோயில் கூட ஒரு பெண்ணு போறா கோயில் கூட போயிட குளத்தை பார்த்துட்டு அது ஒரு படிநிலை வச்சுருக்காங்க. பார்த்து அங்கே பார்த்து அங்கே பார்த்து கோயில் கூட சாமியை பார்த்தது கூட எத்தனை பேர் கிண்டல் பண்ணுவாங்க. இப்பெல்லாம் அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. நாங்கள் எங்களுக்கு முந்தைய காலத்தில் பெண்ணை கேள்வி பேசுறது ஒரு பெரிய இதாக இருந்துச்சு. அப்படிப்பட்ட இப்படி உன் மகனே என்னை கேள்வி செய்கிறான், நீ எப்படி ஒரு உலா போயிட்டு வந்த மதுரை மீனாட்சி உலா போகிறதுங்கிறது அப்படி ஒரு கிண்டலாக அவங்க அந்த கவிதையை அவங்க எழுதியிருக்காங்க. இது போல பலரும் இன்னொரு கவிதை, இது வந்து உள்ளடக்கம் சார்ந்து பார்த்தீங்கன்னா எளிய மொழி. இந்த இதனுடைய வடிவத்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு உரைநடை வடிவம் போலவே இந்த உரைநடை வடிவத்தில் இந்த கதையை சொல்றாங்க. அது பெண்ணுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையை பேசுது. அவங்க காலத்துல பேசின பிரச்சனைக்கு இப்ப பேசுற பிரச்சனைக்கும் வேற வேறையா. அவங்க ஒரு அந்த காலத்துல ஒரு ஆணும் பெண்ணு பேசினாலே ஒரு பெரிய பிரச்சனை. அது காலத்தை பிரதிபலிக்குது அந்த கவிதை. ஒரு கிண்டல் பண்றது கேலி பண்றதுங்கிறது இன்னைக்கு அதையும் தாண்டி வேற நிலைமைக்கு போயிட்டோம். பெண்ணோட பார்வையும் மாறி இருக்கு. இப்ப இன்னொரு கவிதையை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். நிறைய நேரத்துக்காக சுருக்கிறதுக்காக நான் சில விஷயங்கள் எழுதிட்டு வந்தேன். நேரம் பிறகு நான் சில விஷயங்கள் அடுத்து வெண்ணிலாவோட இன்னொரு கவிதை, வேற எந்த பொழுதுகளையும் விட சுமக்கவே இயலாதபடிக்கு எப்படி இவ்வளவு கணக்கு விடுகிறது இந்த மாலை, மாதவிடாய் ஈரம் நிரம்பி கணக்கிற பஞ்சை போல. இது வந்து பாத்தீங்கன்னா நினைச்சு பாருங்க, 70களில் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை ஒரு பெண் பேச முடியுமான்னு தெரியும். எங்கள் அம்மா எங்கள் அம்மாவோட அம்மா காலத்துலாம் அவங்க இரவு பார்த்துருப்பாங்க, இரவு நடு இரவுக்காக அந்த அவர்களுடைய அந்த மாதவிடாய் துணியை கொண்டு போய் ஊருக்கு வெளியில் அப்புறப்படுத்துறதுக்கு அவங்க படுற துயரங்கள் அதெல்லாம் பேசவே மாட்டாங்க. இன்னைக்கு அந்த அம்மா எளிமையாக அந்த கவிதை எழுதுறாங்க. வேற எந்த பொழுதுகளையும் விட சுமக்கவே இயலாதபடிக்கு எப்படி இவ்வளவு கணக்கு விடுகிறது இந்த மாலை, மாதவிட ஈரம் நிரம்பி கணக்கிற பஞ்சு போல அப்படின்னு அவங்க வெண்ணிலாவில் ஒரு கவிதை அவங்க சொல்றாங்க. இன்னொரு கவிதை, அதாவது குட்டி ரேவதியோட ஒரு கவிதை. அன்று மலையோ மலை, நதியின் மீதெல்லாம் மலை குஞ்சுகள், அடிவயிற்றின் பயிர் மேடு பரவசத்தில் சிரித்து எல ரம்யமான மந்தவாச புன்னகையை உடலெங்கும் நழுவியபடி மலை தரை இறங்குகிறது. நனைந்த உடலோடு பாவாடையை உயர்த்தி நின்று காடு ஓய்ந்த மலையை அம்மாவின் சொல்மீறி திமிரி பறந்த பறவை சொன்னது. நினைவுகளின் தடைகளை மலையால் அழிக்க முடியாது. பகல் முழுவதும் பின்னும் அதன் பாடல் ஓயவே இல்லை. மகரந்த சேர்த்தைக்கு பின்னும் தழும்பும் மலர் சோர்வுடன் பூமியில் எதுவுமே ஆண்மை இல்லை அப்படின்னு அவங்களுடைய உணர்வுகளை வந்து நேர்த்தியாக பதிவு செய்யக்கூடிய ஒரு கவிதையாக இருக்கு. இப்ப அடுத்த ஒரு கட்டமாக நம்ம இவர்களுடைய கவிதையினுடைய உருவம் அவர்களுடைய மையம் எப்படி இருக்கிறது என்பது பார்க்கலாம். நான் பிச்சைமூர்த்தி, நான் சொன்னது போல நான் பிச்சைமூர்த்தி, கானா கானா சூப்ரமில் ஆத்மனாம் போன்றவங்கள அவங்க கவிதை என்னன்னா அவங்க எதை பத்தி அதிகமாக எழுதினாங்கன்னா ஆழ்மன உணர்வுகளை அவங்க கவிதை. ஐயா சொன்னது போல பிச்சைமூர்த்தியோட கவிதையில அவர் ஏற்கனவே தத்துவம் பிடித்தவர், தத்துவ சாயலும் உளவியல் பார்வையும் அவருடைய கவிதைகளில் ஆண் மனதினுடைய ஒழிப்பு தான் அவங்களுடைய இதில் நிறைய இருக்கு அப்படிங்கிறது. படிமம், குறியீடு, பின்புலம், பங்களிப்பு, வீச்சு, இது போன்ற சிந்தனை மரபுகள் அவர்களுடைய. இப்போ உதாரணமாக உடைந்த பாறை அப்படின்னு ஒரு பொருளை சொன்னோம்னா அது வந்து ஒரு படிமம். உடைந்த பாறைங்கிறது உடைந்த மனசாக கூட இருக்கலாம். அது பாறை அவங்க சொன்னா கூட அது மனதாக எடுத்துக்கொள்ளலாம், சிந்தனையாக எடுத்துக்கொள்ளலாம். இப்படியான ஒரு பார்வை, அதாவது ஆள் மனதினுடைய குரலை கவிதைகளில் பதிவு செய்வது அவர்களுடைய முதன்மையான நோக்கமாக இருக்கிறது. கொப்பளிக்கும் அனுபவங்களை, நான் முன்னாடி சொன்னது போல தனக்கு நிகழ்ந்த அனுபவங்களை, அது எந்த அனுபவமாக இருந்தாலும், பாலியல் சார்ந்த அனுபவமாக இருந்தாலும், துயரம் சார்ந்த அனுபவங்களாக இருந்தாலும் நேரடியாக பதிவு செய்யக்கூடிய விஷயம். அதே போல் மன வழியை அப்படியே பதிவு செய்யக்கூடியது, இன்ப வழியை பதிவு செய்தல், துன்ப வழியை பதிவு செய்தல் என்பதுதான்
தனக்கு ஏற்பட்ட அனுபவங்களை பதிவு செய்வதுதான் அவர்களுடைய செய்தியாக இருக்கு. இப்ப பிச்சமூர்த்தியோட ஒரு கவிதையை நான் வாசிக்கிறேன். வாழ்க்கையும் காவேரி, அதிலெங்கும் கிளி கூண்டு, வார்த்தையே மணல், ஓசையே சலம், என் தீராத வேட்கை குவிக்கும் விரல்கள், பாட்டென்றும் கூட்டென்றும் அழைத்தேன், அளவென்றும் கிளியை அழைத்தேன், ஆரெங்கும் கிளி கூண்டு கட்டுவேன், அழகினை அழைப்பேன் எந்த நாளும் அப்படின்னு ஒன்று ஒரு கவிதை. காவேரியில் உட்கார்ந்துக்கிட்டு அந்த அவருடைய அனுபவங்களை மனதை வந்து படிக்கிறார். ஆனா சுப்பிரமணியம் என்ற ஒரு கவிதை. இதை பார்க்க நான் இந்த நான் பிச்சைமூர்த்தியோட கவிதையில உள்ளடக்கம் என்று பார்க்கின்ற பொழுது அவர் ஒரு மனதில் அவர் வந்து இன்னொன்னோட ஒப்பிட்டு பார்த்து பேசக்கூடிய ஒரு உரையாடலாக தான் இந்த கவிதை இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா காணா சுப்பிரமணியத்தோட ஒரு மழை பெய்யும் போது அது நனைந்தால், மழை பெய்யும் பொழுது அதை நனைந்தால் சளி பிடிக்கும் என்று நனைய மறுத்து விட்டேன். காற்று அடிக்கும் போது தொண்டையில் புழுதிபடியும் இருமல் வந்து தூங்க விடாது துன்புறுத்தும் என்று சன்னல்களை சாத்தி விட்டேன். யாரோ எழுதிய நூல்களை கிடைக்கும் பொழுது படித்து பார்த்து குறுகி போகிறதே தவிர ஞானம் கிடக்கவில்லை என்று படிப்பதை நிறுத்திவிட்டேன். புஸ்தகங்களை தலைமாட்டில் வைத்துக் கொண்டு படிக்காமல் இருக்க பழகிவிட்டேன். காதலிகள் தேடி வந்த போது ஆசை அடித்துக் கொண்டாலும் ஊரார் ஏதாவது சொல்வார்கள், ராஜி ஆட்சேபிப்பாள் என்று பயந்து ஒதுங்கி போய்விட்டேன். காதலி வேறு யாரையோ நாடி போய்விட்டாள். அவள் போவதை சாத்திய கதவு வழியாக பார்த்து பெருமூச்சு விட்டு நின்றேன். சாவு என்கின்ற அனுபவம் ஏற்படும் போது மறுபடி அதை விவரிக்க ஒரு சந்தர்ப்பம் ஏற்படும் என்று இரண்டாவது சாவுக்கு காத்திருக்கிறேன் அப்படின்னு ஒரு அதாவது புரியுதா? புரிஞ்ச மாதிரி இருக்கும், புரியாத மாதிரி இருக்கும். இன்னொரு தடவை படிச்சு பார்த்துட்டு நம்மளோட அனுபவங்களை சேர்த்து பார்க்குறப்ப அது வேற ஒரு விஷயம் தான். நகுலன் ஒரு கவிஞர் கேள்விப்பட்டிருக்கேன் நினைக்கிறேன், ரொம்ப முக்கியமான கவிஞர். அவருடைய கவிதை வடிவத்தையும் உள்ளடக்கத்தையும் பார்க்கல. இந்த அம்மாவுக்கு சொல்லப்பட்ட கவிதை மட்டும் இல்லை, அம்மாங்கிற இடத்துல நீங்க வேற வேற இடத்த பொருத்தி பார்க்கலாம். அம்மாவுக்கு 80 வயதாகி விட்டது, கண் சரியாக தெரியவில்லை, ஆனால் அவள் சென்றால் இன்னும் அருகில் வந்து உட்கார கூப்பிடுகிறாள். அருகில் சென்று உட்காருகிறான், கழுத்தை தடவி தடவி அவன் உருக்கண்டு உபகை உருகிறாள். மறுபடியும் அந்த குரல் ஒலிக்கிறது, நண்பா அவள் எந்த சுவரில் எந்த சித்திரத்தை தேடுகிறாள், அவள் எந்த சுவரில் எந்த சித்திரத்தை தெரிவிக்கிறார். இந்த வடிவத்தையும் நீங்களே பார்க்கலாம், எளிமையான வடிவம். அந்த உள்ளடக்கடம் எப்படி அழுகிற போகிற போக்கிலே எழுதுகிறார். சுந்தரராமசாமியோட இன்னொரு கவிதை. இரங்கல் கூட்டம் போட ஆட்பிடிக்க அலையாதே நம் இது வேண்டாம், இந்த கவிதை வேண்டாம், நான் இன்னொரு கவிதை சொல்றேன். நிலா பார்த்தல் என்ற வண்ணதாசன் அந்த கவிதைனா அதே சாய உள்ள ஒரு கவிதை தான் முன்னாடி வாசித்திருக்கேன். நேரம் கவிதை வேற ஒரு கவிதை. அடுத்து அதே பிறப்பிலோட ஒரு கவிதையை மட்டும் சொல்றேன். கல்லியை பற்றி கல்லின்னு ஒரு புகழ்பெற்ற ஒரு கவிதை தான். ரெண்டே வரி. இறக்க துடிக்கும் வாழா, உயிரோடு மீண்ட வாழா கல்லி. அவ்வளோதான், கல்லின்னு கலைப்பு போட்டு அவர் எழுதாரு. இறக்க துடிக்கும் வாழா, உயிரோடு மீண்ட உடலா. இதோட முடிச்சுக்கிறேன். வண்ணதாசன் என்று ஒரு எழுத்தாளர் இருக்கிறார். அவர் கல்யாணிங்கிற பேர்ல நிறைய கல்வி எழுதியிருக்கிறார். மெல் உணர்வுகளை கடத்த இன்னும் கூட அவர் அவருடைய முகநூல் பக்கத்தில் தொடர்ந்து இயங்கிட்டு வர்றார். அவரோட ஒரு கவிதையை வாசிக்கிறேன். நிலா பார்த்தல். ரயில் வண்டியின் குழுங்குகிற ராத்திரி விழிப்பில் கண்ணாடி சன்னல் வழி கலங்கி தெரிகிறது நீரற்ற ஆற்று மணங்கு நிலா. ரயில் வண்டி குழுங்குகிற ராத்திரி விழிப்பில் கண்ணாடி சன்னல் வழி கலங்கி தெரிகிறது நீரற்று ஆற்று மணங்கு நிலா. மரணத்திலிருந்து தப்பித்த கண்கள் மருத்துவமனை கட்டிலில் உறங்க மனக்கும் மனதுடன் நடுநிசியில் வெளிவந்து நின்ற பொழுது வேப்ப மரக்கிளைகளுக்கிடையே நிலா அசைகிறது. தானாக இப்படி கட்டுப்பட்டு விட்டதை தவிர நிலா பார்க்க என்று போய் நிலா பார்த்து நாளாகிவிட்டது அப்படின்னு அவர் எழுதுகிறார். இதே நிலாவை பற்றி தேவதச்சன் ஒரு கவிஞர் கேள்விப்பட்டிருக்கேன் நினைக்கிறேன். அவர் எழுதுகிறார். சிறுமி கூவுகிறார், நான் போகிற இடமெல்லாம் நிலா கூடவே வருகிறதே. சிறுமி சொல்றான்,
நாம் போகிற இடமெல்லாம் நிலா கூடவே வருகிறது. சிறுவன் கத்தினார், இல்லை நிலா என் கூட வருகிறது. இருவரும் சண்டை போட்டுக்கொண்டே திருப்பத்தில் பிரிந்தனர். வீட்டிற்குள் நுழைந்து உடன் வெளியே வந்து எட்டி பார்க்கிறார். நிலா இருக்கிறதா? இருக்கிறதே. அவள் சின்ன அலையை போல சுருண்டாள். அந்த சின்ன அலையில் கரையை தொடங்கியது நிலவொளி. எல்லோர் கூடவும் போன நிலா பிறகு எங்கே போனதென்று எல்லோருக்கும் தெரியும். அடுத்து நதுரனோட ரொம்ப முக்கியமான எல்லாரும் எல்லா மேடையிலையும் சொல்லக்கூடிய ஒரு கவிதை. இது எதுக்காக சொல்றேன்னா, கவிதையை ஏன் வாசிக்கிறேன்னா, நான் அதை விவகரிப்பதை விட உங்களுக்கு அதை வாசிக்கிறப்ப அதனுடைய வடிவம் தெரிஞ்சிருந்தது, அது என்ன பொருளுங்கிறது புரிஞ்சுக்கணும். நதுரனோட கவிதை, ராமச்சந்திரன் அப்படிங்கிற கவிதை, எல்லாம் புகழ்பெற்ற ஒரு கவிதை. ராமச்சந்திரனா என்று கேட்டேன். ராமச்சந்திரன் என்றார். எந்த ராமச்சந்திரன் என்று நானும் கேட்கவில்லை, அவரும் சொன்னார். இது உங்களுக்கே ஏற்பட்டிருக்கலாம். ஒரு திருவிழாவில் புத்தக சந்தையில் பொது இடத்துல ஒருத்தரை பார்த்துருப்போம் இல்லைங்களா? அதை எவ்வளவு இது வந்து எல்லாரும் பயன்படுத்திட்டாங்க. கேளுங்களேன், ராமச்சந்திரன் தலைப்பு. ராமச்சந்திரனா என்று கேட்டேன். ராமச்சந்திரன் என்றார். எந்த ராமச்சந்திரன் என்று நான் கேட்கவில்லை, அவரும் ஏதோ ஒரு. இன்னொரு முக்கியமான கவிதை, ஒரு தத்துவார்த்த சிந்தனை உள்ள ஒரு கவிதை. நான் கவிதைக்கு பேரு நான், எனக்கு யாரும் இல்லை நான் கூட, அவ்வளவுதான், எனக்கு யாரும் இல்லை நான் கூட. அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு கவிதை, நம்ம எல்லாத்துக்குமே நான் எனக்கு ரொம்ப பிடிச்ச கவிதை. அது என்ன கவிதை கேட்டீங்கன்னா, இல்லாமல் இருப்பது. இருப்பதற்கு என்றுதான் வருகிறோம், இல்லாமலே போயிருக்கா. ரொம்ப முக்கியமான கவிதை, ரொம்ப எளிமையா சொல்லிட்டார். இது வடிவு ரொம்ப எளிமையா, இருப்பதற்குத்தான் வருகிறோம், இல்லாமலே போயிருக்கோம். நீங்க எப்படி வேணுமானு பொருத்தி பார்க்கணும். சாதிக்கணும்னு நம்ம வந்தோம், சாதிச்சோமா? படிக்கணும்னு வர்றோம், படிச்சோமா? இல்லையா? வாழ்க்கையில பெரிய ஆளா வரணும்னு நினைக்கிறான், பெரிய ஆளா வந்தோமா? இதுதான் கேள்வி. ரொம்ப முக்கியமான கவிதை. அவரு போகிற போக்குல எழுதிட்டார் ஒரு வீச்சுல, இல்லையாங்க, கதவை தர காற்று வரட்டும். சுந்தராமசி எழுதினது போல கதவை தர காற்று வரட்டும். வண்ணதாசனோட இருக்கேனே, இன்னொரு வண்ணதாசனோட கதை என்ன கவிதை எனக்கு பிடிக்கும். இருந்து எண்ணத்தை கண்டோம், செத்து தொலைக்கலாம். செத்து எண்ணத்தை கண்டோம், இருந்து தொலைக்கலாம். இதெல்லாம் தான் தத்துவார்த்தமான பின்னணியில ஒரு வாழ்க்கையை வந்து நினைவூட்டக்கூடிய ஒரு கவிதைகளாக. இது வந்து பாத்தீங்கன்னா சின்ன சொல்லாளர், இது இதுதான் சொல்லணும். அடுத்து வந்து ஞானகுப்தனோட ஒரு கவிதை, ஞாயிற்று விடுமுறை தரும் பூதம். கவிதைக்கு தலைப்பு வச்சிருக்காரு, விடுமுறை தரும் பூதம். ஞாயிறுதோறும் தலைமறைவாகும் வேலை என்னும் பூதம். ஞாயிறுதோறும் தலைமறைவாகும் வேலை என்னும் பூதம். திங்கள் விழிந்தால் காதை திருகி இழுத்து கொண்டு போகிறது. ஒரு நாள் நீங்கள் போகலை என்றால் ஆளை அனுப்பி கொள்கிறது. மறுநாள் போனால் தீ கனலாய் கண்ணை உருட்டி பார்க்கிறது. வயிற்றுப்போக்கு, தலைவலி, காய்ச்சல், வீட்டில் ஒருவர் நலமில்லை என்னும் பற்பல காரணம் சொன்னால் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது. வாரம் முழுவதும் பூதத்துடனே பழகி போன சில பேர்கள் தாமும் குட்டி பூதங்களாகி பயன்பாட்டி மகிழ்கின்றனர். நாட்டுப் பொய்கள் மந்திரம் கேட்டு கேட்டு வெளியேறி மனித ஒரு பேச்சை பொருட்டாக மதியாத பெரும்பூதம். உறைந்து போன ரத்தம் போன்று அரட்டி ஒட்டி உறையும், வயிற்றில் உன்னை அடிப்பேன் இந்த பேச்சை கேட்டார், அப்படின்னு ஒரு கவிதை. ஞாயிற்றுக்கிழமை போதும்னு அப்படின்ற கவிதை எழுதினார். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கல்யாண்ஜியோட இன்னொரு கவிதை, காகித பரீட்சை. காகித பரீட்சை முடிந்த தினம் பார்க்கும் போஸ்டர் வீதெல்லாம் மை உதறி பூச்சி போட்டு செல்லும் ரகளை பையன் போல், வானம் எங்கும் நட்சத்திர போல முதறி முதறி நீல கருப்பு தெரு வழியாக ஓரம் செல்லும் கீற்று நிலா எந்த பரீட்சை எழுதிட்டு. நாங்கள் சின்ன பிள்ளைல பரீட்சை எழுதினா கடைசி பரீட்சை எழுதணும்னா ஒரு பண்பாடு இருக்கு. கடைசி பரீட்சை முடிச்சுட்டு கிராமத்துல அந்த மை பாட்டத்துக்கு தெருவுக்குள்ள மை அடிச்சு போவோம், அதோட தொடர்ந்துதான். இதுதான் அந்த கவிதையில அவர் பரீட்சை நிறைய விஷயங்களை பதிவு செஞ்சிருக்காங்க. தத்துவார்த்தமான விஷயம் கவிதை, உதாரணத்துக்கு பிரபஞ்சம் ஒரு கவிதையில சொல்லியிருப்பார், உரைநடையாகவும் சொல்லியிருப்பார். பிரபஞ்ச கவிங்கிற பேர்ல
குழந்தைகள் எப்போ ஆரோக்கியமாக இருக்கிறாங்கன்னா விடுமுறை நாட்கள் தான் ஆரோக்கியமாக இருக்காங்க. அது உளவியல் சார்ந்த விஷயம். அம்மா அவர் அழகாக ரொம்ப சிறப்பாக சொல்கிறார். ஆக இப்படியான ஒரு போக்கு இருக்கு. அதாவது ஆழ் மன உணர்வுகளை சொல்லக்கூடிய சில கவிதைகளை நான் வந்து இன்னும் ஒரு கவிதை கூட வாசிக்கலாம். ஒரு சிலதை மட்டும் உங்களுக்கு வாசித்துட்டு முடிச்சுறேன். அதை நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்க? அதாவது ஒரு பெண் வந்து மாலதி மைத்திரி குட்டி ரேவதி போன்றவங்க என்னன்னா சில செய்திகளை வெளியில் சொல்ல முடியாத சங்க இலக்கியத்தில் எப்படி பெண் தலைவி தலைவி கூற்றாக மறைமுக இளைமுறை தாய்முறையாக சொல்ல வட்டவசரமாக இவர்கள் வெளியில் சொல்லக்கூடிய ஒரு மனப்படைத்தவர்களாக அவருடைய கவிதைகளை அவங்க சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறார். அதே போல மிக எளிமையான விஷயங்களையும் அவங்க சொல்றாங்க. இப்ப கலாபுரி அவரோட 100 கவிதை எடுத்துக்கிட்டீங்கன்னா, குழு வைக்கும் வீடுகளில் ஒரு குத்து சுண்டல் அதிகமாக கிடைக்கும் என்று தங்கையை தூக்க முடியாமல் தூக்கி வரும் அக்கா குழந்தைகள் அப்படின்னு பதிவு பண்றாரு. இது நல்லா சொல்லுங்க. ஒரு மன உணர்வு ஒன்று இல்லாம இது வந்து எளிமையான ஒரு கவிதை தான். குழு வைக்கும் வீடுகளில் ஒரு குத்து சுண்டல் அதிகமாக கிடைக்கும் என்று தங்கையை தூக்க முடியாமல் தூக்கி வரும் அக்கா குழந்தைகள் அப்படின்னு அந்த கவிதைகளை சொல்கிறார். அடுத்து அது இன்னும் ஒரு கொடூரமா இருக்கு. இன்னொரு எளிமையான ஒரு கவிதையோட ஆரம்பிக்கலாம். அரிமதியோட கவிதை ஒரு முக்கியமான கவிதை. இந்த மரப்புல நம்ம வந்து அரிமதியை வந்து நம்ம நின்றாங்க. அவரு தன்னுடைய கவிதையினுடைய அப்துல் ரஹ்மான் இருக்கக்கூடிய படிமங்களை வைத்து அப்துல் ரஹ்மான் கவிதைகள் இருக்கக்கூடிய படிமங்களை அடிப்படையாக வைத்து எழுதக்கூடியவராக இருக்கிறார். பின்னாடி ஜப்பான் நாட்டில் புகழ் அடைந்த ஹைக்கு கடிவ ஹைக்கு கவிதையினுடைய வடிவத்தை அவர் வந்து சொல்லக்கூடியதாக இருக்கிறார். ஒரு பெரிய செய்தி அவர் எளிமையா எப்படி சொல்றான்னு பாருங்க. பறையர் சுடுகாடு, படையாட்சி சுடுகாடு, தலைமுழுக ஒரே ஆள். பறையர் சுடுகாடு, படையாட்சி சுடுகாடு, தலைமுழுக ஒரே ஆள். ஒரே ஆற்றுல தான் குளிக்கும் இல்லைங்களா அப்படிங்கிறத அவர் வந்து சொல்றார். அடுத்து மலையின் ஒரு கவிதை. இது வந்து கைப்பு கவிதை பாணியில் எழுதப்பட்ட கதை. ஊசிகள் குத்தி கொப்பளங்கள் குளத்தில் மலை அப்படின்னு ஒரு கவிதை. உன்னிடமிருந்து கடிதம் வருமா என் காலண்டர் முழுக்க ஞாயிற்றுக்கிழமைகள் அப்படின்னு அப்ப எழுதினார் 70s. இப்ப ஞாயிற்றுக்கிழமை தோட்ட டெலிவரி பண்றான் இல்லையா? அது அந்த காலம் மாறிடுச்சு. அவர் அந்த காலத்தோட சேர்த்து கவிதைகளை அவங்க பதிவு செய்தார். அடுத்து வாழ்க்கையை பத்தி ஒரு விஷயம். இது ரொம்ப முக்கியம். உளவியல் ரீதியான ஒரு சின்ன 3 வரி கவிதை தான். மர வியாபாரி பார்க்கிறான் வேர் முதல் கிளை வரை குருவி கூடு நீங்களாக. மரத்தை விலைக்கு வாங்குறவன் எல்லாத்தையும் பார்ப்பான் இல்லையா? அதுல இருந்து குருவி கட்டிக்கிறதெல்லாம் அவன் பார்க்கணும் அப்படின்னு எழுதுறான். மண் அப்படின்னு ஒரு கவிதை. அகதி முகாம் மலையில் வருகிறது மண் மனம். அகதிகள் முகாம் மலையில் வருகிறது மண் மனம் அப்படின்னு ஒரு. ஆக இது நான் வந்து ஒரு சில கவிதைகளை நான் நேரம் கருதி நான் வாசிக்கல. இன்னும் சிலருடைய கவிதைகள்ல நேரடியாக உதாரணமாக யாரோ ஒருவர் கொலையாளியாகும் சாத்தியங்களுடன் ஒன்றாக உறங்குகிறோம் அப்படின்னு ஒரு பெண் கவிதை எழுதுறாங்க. பெண்கள் வந்து என்ன மாதிரியான சித்திரத்தை வெளிப்படுத்துறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, தனக்கு ஏற்பட்ட அனுபவங்களை அவங்க வந்து வெளிப்படுத்துறாங்க, நேரடியாகவே வெளிப்படுத்துறாங்க. யாரோ ஒருவர் கொலையாளி ஆகும் சாத்தியங்களுடன் ஒன்றாக உறங்கும் உறங்குகிறோம் அப்படிங்கிற மாதிரியான வந்து. அடுத்து உமா மகேஸ்வரின்னு ஒருத்தவங்க மகிங்கிற பேர்ல அவங்க நிறைய கவிதை எழுதியிருக்காங்க, சிறுகதையும் எழுதியிருக்காங்க. இந்த காட்டில் எஜமானின் ஆயுதம் எண்ணற்ற சடப்பொருள்களுடன் ஒரு மனிதனோடும் தொடரவியலாத வாழ்க்கை தொடர்கிறது அதே ஆயுதம். இந்த எல்லா கவிதைகளுமே பாலியல் உணர்வுகளை நேரடியாக சொல்லக்கூடியது. நான் முன்னாடி சொன்னது போல பேசா பொருளை பேசா பொருள் என்பது பாலியல் மட்டுமல்ல, சில தனக்கு ஏற்படக்கூடிய அடக்குமுறைகளையும் ஒடுக்குமுறைகளையும் விளிம்பு நிலை மக்கள் நேரடியாக பேசக்கூடியதாக விஷயங்களாகவும் அது இருக்குது. இந்த மாதிரியான கவிதைகளும் இங்கே இருக்கு. அடுத்து பாருங்க ஒரு முக்கியமான கவிதை. என் உடல் அலாதியானது, தொடுதலில் மட்டுமே ரூபம் பெறுகின்றது, தழுவலை மட்டுமே பிறங்கி பெறுகிறது அப்படின்னு ஒரு பெண் எழுதுறாங்க. பெண் கவிஞர் அவங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்கிறாங்க. அதே மாதிரி தமிழச்சி தங்கப்பாண்டியன் அவங்க ஒரு
என் ஆதி தாயே மஞ்சனத்தி மரத்தை பற்றி என் ஆதி தாயே மஞ்சனத்தி முகவாயில் நரை முளைத்து பெருங்கிழவி ஆன பின்னும் உன் அடிமடி தேடி நான் வருவேன். அப்போது என் தோல் நெய்த பழம் பருவத்தை தோல் மரத்து சுருக்கென்று பத்திரம் மாறி கொதிப்புவேன் அப்படின்னு அவங்க ஒரு இது எழுதுறாங்க. அடுத்து மாலதி வைத்தியோட ஒரு கவிதை. ஏன்னா இதெல்லாம் ஏன் நான் ஒவ்வொரு ஆண் வந்து தன்னுடைய உணர்வுகளை ஈஸியா வந்து தன் சக நண்பனோடு பகிர்ந்து கொள்கிற பொழுது ஒரு பெண் ஏன் பகிர்ந்து கொள்ளக்கூடாதா அப்படிங்கிற சிந்தனை வளர்ந்த இருந்த ஒரு கவிதையாக இந்த பார்க்கலாம். எனது முளை காம்புகளில் துளிர்த்த திரவம் சுரந்து ஓடி காய்ந்த மண்ணை நனைத்தபடி ஈரமாக்கிய கனவு கலைந்த அதிகாலையில் எழுந்து வயதாண்டி ஓடி சென்று பார்த்தேன். புதிய உடலுடன் ஓடிக்கொண்டிருந்தது எனது ஆறு அப்படின்னு அவங்க எழுதுகிறாங்க. அடுத்து தொடுவானத்திலிருந்து சூரியன் உதிர்ந்து நூலோடு கைக்கு வர அதை தூக்குச் சட்டிக்குள் திணித்துக் கொண்டு வீடு திரும்புகிறான் என்று ஒரு கவிதை. அடுத்து ஒரு கவிதையில வர்வின் அப்படின்னு ஒரு அம்மா இருக்காங்க. நானும் நீயும் ஓடி பிடித்து விளையாடிய ஒற்றையடி பாதை காடுபடுத்தி காணாமல் போயிட்டு அப்படின்னு ஒரு வயல்வெளியை பத்தின ஒரு இது. அடுத்து அனார்க்கும் ஒருத்தவங்க ஒரு 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 இளம் பெண் அவங்க ஒரு விதை ஒரு காடு நிலம் நான் உடல் காலம் உள்ளம் காற்று கண்கள் நெருப்பு நானே ஆகாயம் நானே அங்கம் எனக்கென்ன எல்லைகள் நான் இயற்கை பெண் அப்படின்னு ஒரு ஆக சுருக்கமாக தொகுத்து சொல்வது என்றால் ஒரு நீண்ட இலக்கிய மரபு கொண்ட தமிழ் கவிதை மரபு வடிவம் சார்ந்து பல சிதைவுகளின் ஊடாக வேறொரு வடிவத்தை சென்றடைந்திருக்கிறது. இது ஒரு முதல் கருத்தாக நம்ம உள்வாங்கிக் கொள்ளலாம். இரண்டாவது கவிதைக்கான பாடுபொருளாக பேசு பொருளாக எதை வேண்டுமானாலும் உள்ள உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடிய தன்மையில் ஊடகமற்று நேரடியாக வாசகனோடு உரையாடக்கூடிய ஒரு தன்மையில் அந்த கவிதைகளை சொல்ல முடிகிறது. மூன்றாவதாக அந்த ஊடகம் எந்த தடையுமற்ற மனத்தடையுமற்ற ஒரு ஒரு உரையாடலை இந்த வடிவத்தின் வழியாக அவர்கள் உயர்த்தி காட்டுகிறார்கள். ஓசை நயமோ சங்க நயமோ பொருள் நயமோ எந்த வடிவத்துக்கு அடைப்படாத மனதின் வடிவம் மனதை எதை போடுதோ அதுதான் வடிவம். சில பெண்கள் பார்த்தீங்கன்னா கோலம் போடுறப்ப அவங்க மனம் எப்படி போதோ அது போடுவாங்க அதுவே ஒரு வடிவமாக மாறுவதைப் போல. சரி, ஆக நாம் தொடக்க காலத்தில் அதாவது சீர் மரபிலிருந்து புது கவிதை வந்தது அல்லவா, அப்பொழுது எழுதப்பட்ட கவிஞர்கள் சிலரை நான் ஏன் நமக்கு இருக்கக்கூடிய 40 எழுதத்துக்குள்ள சில கவிதைகளை படித்து காமித்தேன். அதற்கு பின்பு எழுத வந்தவர்கள் பிச்சமூர்த்திக்கு பின்பு எழுத வந்தவர்கள் வானம்பாடி கவிஞர்கள் அவர்களிலிருந்து மாறுபட்டவர்கள். இன்னும் நிறைவாக 2000 ஆண்டுக்கு அதாவது 2000 பின்னாடி எழுத வந்தவர்களுடைய ஒரு லிஸ்ட் மட்டும் நான் வாசித்து முடிச்சுக்கிறேன். அதாவது இரண்டாவதாவது அதாவது 2000 ஆண்டு நான் அந்த 2000 ஆண்டுங்கிறதுல நிறைய மாற்றம் இருந்துச்சு. ஒரு சினிமாக்காரன் தான் ஒரு சினிமாவில் நடித்தவங்க லட்ச லட்சமாக சம்பாதிக்க முடியுங்கிற பண்பாட்டு ரீதியில் பொருளாதார ரீதியில் இருந்த நிலையெல்லாம் மாற்றி ஒரு ஏழை கிராமத்தான் கூட விமானத்தில் பயணம் செய்து ஒரு பெரிய பொருளிட்ட முடியும் என்ற நிலை ஐடி கம்பெனியில் பெரிய அளவில் சம்பளம். அப்பா வந்து ரிட்டையர்ட் ஆகிறப்போ தலைமை ஆசிரியராக இருந்து வாங்கினதில் 10 மடங்கு வாங்குற அளவுக்கெல்லாம் அவர்கள் பொருளாதார ரீதியாக இருந்தப்ப அவங்களுக்கு ஏற்பட்ட அனுபவங்களை கவிதைகளாக படைச்சாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா புது கவிதையில் பல புதிய வடிவங்கள் கிடைத்தது, புதிய சொற்கள் வந்தது, புதிய உள்ளடக்கங்கள் உருவானது. மொழி சிந்தனை மன உலகு என்ற மூன்றையும் அவர்கள் கடந்து விட்டார்கள். புரியவில்லை என்கின்ற நிலையை தாண்டி சொல்லப்படுவது எல்லாம் புரிய வேண்டும் என்ற அவசியம் இல்லை என்பது கோட்பாடே இருக்கும். சொல்றது எல்லாமே புரியும் அவசியம் இல்லை. இன்னைக்கு புரியாதது நாளைக்கு புரியும், நாளைக்கு புரியாதது நாளை மறுநாள் புரியும், கடைசி வரையே புரியாமல் கூட போகலாம், இல்லது வேற ஒரு மனநிலையில் படிக்கிற புரியலாம் என்கின்ற ஒரு விஷயத்தை அவங்க சொன்னாங்க. ரெண்டாவது பெரும்பாலான கவிதைகள் இருண்மையான கவிதைகளாக நம்ம சொல்ல படிச்சு புரியாது, உள்ளே போக முடியல. சில கவிதைகளை எழுதிச்சா உள்ள போயிட்டு வெளியில வந்துடலாம், சில கவிதைகள் உள்ள நுழையவே முடியாது அப்படிங்கிற மாதிரியான கவிதைகளும் இருக்குது. உருவங்கள் மெட்டாஃபர்ஸ் நிறைய அதுல இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் விஷயம். பல கவிதைகள் கிட்டத்தட்ட ஒரு 80 கவிஞர்கள் கவிதை தொகுப்பு புத்தக கண்காட்சியில் வந்திருக்கு. 2000 பிறகு எழுத வந்தவர்கள் அதுல சிலருடைய பேரை மட்டும் சொல்றேன். அந்த தலைப்பு அவங்க வெளியிட்ட கவிதை தலைப்பை சொல்றேன். அந்த தலைப்பை கூட அவங்க அவங்க என்ன மாதிரியான கவிதை எழுதியிருப்பாங்க அப்படிங்கிறது புரியும். ராம் சந்தோஷ் ஒருத்தர் சொல்வெளி தவளைகள்
அவருடைய கவிதை தொகுப்புக்கு நல்லா பண்ண கண்ணீர் பூக்கள் ஊர்வலம் அப்படி இருந்த ஒரு காலகட்டத்தில் நீல மலர்கள் அப்படின்னு எழுதி எழுதிக்க சொல்களி தவளைகள் இந்த இந்த ராம் சந்தோஷோட கவிதைகள் முழுக்க அகமுக பார்வையாக இருக்கிறது. அந்த அகமுக பார்வையை புறவகப்படுத்தக்கூடிய தன்மையிலான கவிதைகளாக இருக்கிறது. வெயில்னு ஒருத்தர் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், மகிழ்ச்சியான பன்றிக்குட்டி. இதுல இன்னொரு கவிதை கூட இருந்துச்சு பன்றிக்குட்டியை பற்றி கொலை பண்றதை பற்றி, அதை நம்ம வாசிக்க முடியாது. மகிழ்ச்சியான பன்றிக்குட்டி ஒரு நீண்ட கவிதை, ரொம்ப கொடூரமான ஒரு விவரிப்போட ஒரு கவிதைகளாக வெயிலோட மகிழ்ச்சியான பன்றிக்குட்டியோட கவிதை. மனுஷி ஏற்கனவே இங்க வந்து நிறைய பேர் பேசியிருக்காங்க, ஆதி காதலின் நினைவு குறிப்புகள் அப்படின்னு ஒரு தொகுப்பு வச்சிருக்காங்க. இன்னொருத்தர் தன்னுடைய பேரை எப்படி வச்சிருக்காருன்னு பாருங்க, பாலைவன ராந்தன் அவருடைய பேரு. அவருடைய லாடம் கருப்பு தடங்கள் மொழிக்குள் அடங்காம எப்படியெல்லாம் அந்த சொல்லாளர்களை பயன்படுத்துங்கிறதுல அவர் பயிருக்காரு. அப்புறம் சபரிநாதன் ஒருத்தர் வாழும் ஒரு கவிதை சென்ற ஆண்டு அவருக்கு தான் யுவ புரஸ்கார் விருது கிடைச்சிச்சு. அவரு கவித்துவ அதாவது என்ன சொல்றாங்கன்னா, கவிதையில கவித்துவம் இருக்கக்கூடாது அப்படிங்கிற நாடு. அந்த கவித்துவத்தை ஓரளவு மையப்படுத்தக்கூடிய கவிதைகளாக அவர் எழுதுகிறார். செல்வ சங்கரன்ங்கிறது பறவை பார்த்தல், அந்த தொகுப்பு பேர் பறவை பார்த்தல். அது வந்து கனவுல இருக்கக்கூடிய விஷயத்தை செயல்படுத்துவது போல, கனவுதான் அந்த கவிதையுடைய மையப்பொருளாகவும் அதிலிருந்து விலகி எப்படி செய்வது அப்படின்னு. நிதின் திருவரசு அப்படின்னு ஒருத்தர் ராவண தேசம்னு ஒரு கவிதை தொகுப்பு எழுதியிருக்காரு. அடுத்து அபிலாஷ் அருவத்தன்மை அப்படின்னு ஒரு கவிதை தொகுப்பு எழுதியிருக்காரு. தமிழ் மொழின்னு ஒருத்தவங்க கவித்துவத்தை கவிதையிலிருந்து வெளியே உருவாக்காமல் இருப்பதுதான் அவங்க கவிதையுடைய பொருள் நினைக்கிறாங்க. அதீதன் அப்படின்னு ஒரு தொகுப்பு ஒருத்தர் வெளியிட்டிருக்காரு. உள் இயல்பை காணும் தன்மை உள்ள கவிதைகளை அவர் வந்து படிச்சிருக்காரு. இதெல்லாம் நான் படித்தேன். மனோமோகன் ஒருத்தர் வைத்தியக்காரியின் பட்டாம்பூச்சி. அப்புறம் ஸ்டாலின் சரவணன் ஆரஞ்சு மணக்கும் பசி, தலைப்பு ஆரஞ்சு மணக்கும் பசி அப்படின்னு தலைப்பு வச்சிருக்காரு. அப்புறம் ரேவா அப்படின்னு ஒருத்தவங்க எழுதியிருக்காங்க. அப்புறம் பலர் ஆதித்தன் தமிழ் பொருட்களை தமிழ் படித்தவர்களும் தமிழ் ஆசிரியராக இருக்கிறவங்க சிலரும் தொகுப்புட்டுருக்காங்க. ஆதித்தன் ஒருத்தர் தமிழ் பொருட்களை இருக்கிறாரு. ஜெய் கணேஷ் நம்ம எஸ்ஆர்எம் இருக்கிறாரு. பெரு விஷ்ணுகுமார் இருக்காரு. இவங்க எல்லாம் கூட ஒரு இது எழுதியிருக்கிறாங்க. இதை நாங்கள் சாகித்ய அகாடமியிலிருந்து ஒரு தொகுப்பு ஒன்று பண்ணிட்டு இருக்கோம். 40 வயதுக்கு இளையவர்களின் புது கவிதைகள் அப்படின்னு ஒரு தமிழகம் தொகுத்து ஒன்று வெளியிட்டிருக்காரு. இதில் இப்போ நான் சொன்னவங்க எல்லாருடைய கவிதையும் ஒரு சாம்பிளுக்கு கொடுத்துருக்கோம். அவர்களுடைய அகம் சார்ந்த விஷயங்களை எப்படி பதிவு செஞ்சுருக்காங்க, புறம் சார்ந்த விஷயங்களை பதிவு செஞ்சுருக்காங்க. ஆக சுருக்கமாக விரைவாக என்னுடைய உரையில் நான் சொல்ல வரக்கூடிய விஷயம், அவர்களுடைய கவிதைக்கான பொருள்ங்கிறது விரிந்ததாக இருக்கிறது. மனதில் தோன்றக்கூடிய எண்ணங்களை அப்படியே கவிதைகளாக இறக்கி பார்த்து பரவச அடையக்கூடிய நிலையை கொண்டவர்களாக இருக்கிறார்கள். என்ன தோன்றுகிறதோ உணர்ச்சிகள் மனதில் நமக்கு சில எண்ணங்கள் தோன்றுவதை அப்படியே பதிவு செய்கிறவர்களாக இருக்கிறார்கள். கவித்துவத்தை நோக்கி நகர்வது இல்லை. இன்னும் எளிமையாக சொல்ல வேண்டால் கவிதையில் கவிதை தன்மையை கவிதையிலிருந்து எடுத்து விட வேண்டும் என்று நினைக்கிறார்கள். வடிவம் என்பது அந்த கவிதைக்கான மையப்பொருள் எவ்வாறு உருவாக்குகிறதோ அவ்வாறே படைத்தளிப்பது என்கின்ற மரபில் இருக்கிறார்கள். ஆக இந்த புது கவிஞர்களுடைய பெரும்பாலான கவிதைகள் இருமை, இது என்னுடைய கருத்து, இருமைத்தன்மை கொண்டவர்களாக இருக்கின்றது. சில கவிதைகளை நாம் எளிதாக படிக்க முடிகிறது, சில கவிதைகளை நாம் உள்வாங்கிக் கொள்வது எளிமையாக இல்லை என்பது என்னுடைய கருத்தாக இருக்கிறது. இருமையான கவிதைகள் நிறைய இருக்கிறது. நம்மளுடைய பண்பாட்டு சாயல் அதில் இல்லை என்பது. ஏன்னா இந்த மனித இனக்கு இவர்களுடைய பயணம் வெவ்வேறு இடங்களில் வெவ்வேறு அனுபவங்களை பெற்றதனால் இந்த மண் சார்ந்த விஷயங்களை அல்லது மனிதம் சார்ந்த விஷயங்களை தன்னுடைய மொழி சார்ந்த பண்பாட்டு விஷயங்களை இவர்கள் கவிதைகளில் இனம் காண முடியவில்லை என்பது என்னுடைய கருத்தாக இருந்தாலும் கூட அவர்களை அதிலிருந்து விலக்கி பார்ப்பதுதான் எங்களுடைய பார்வையாக அவர்கள் முன்வைக்கிறார்கள் என்று சொல்லி, இது ஒரு பொதுவான கிடைக்கக்கூடிய கால அவகாசத்தில் ஒரு பொதுவான பார்வையை உங்களுக்கு சுட்டு காட்டியிருக்கின்றேன். குறிப்பாக நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டியதை தமிழ் இலக்கிய படிக்கக்கூடிய மாணவர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயம், புதிய கவிஞர்கள் நம்மளுடைய கவனத்துக்கு வராத பலர், இப்போ இந்த சொல்ற பேரே நமக்கு கூட தெரியாம கூட இருக்கலாம். நம்ம வந்து இன்னமும் கூட வேறு உரையாடல்கள் சில நேர்காணல்கள் சில பேருந்து கேட்டுக்கப்ப உங்களுக்கு பிடித்த கவிஞர்கள் யார் என்று கேட்டால் அவர்கள் பாரதியார், பாரதிதாசன், உங்கள் மேத்தாவை தாண்டி வருவதில்லை. இப்பொழுது பலரும் நான் 50 கவிதை தொகுதிகள் போட்டவர்களை பற்றியெல்லாம் கூட நான் தெளிவாக பேசியிருக்கிறேன். இந்த கவிதை இந்த தலைப்பு நாம் இந்த உரையாடலுக்கு எடுத்துக்கொண்ட தலைப்பு என்பதுன்னா இரண்டு பெரிய பார்வையில் உங்களை உங்களுக்கு வடிவம் புதுக்கவிதையினுடைய வடிவ மாற்றத்தை நீங்கள் என்ன கண்டுபிடிவாரும், புதுக்கவிதையின் ஊடாக அவர்கள் முன்வைக்கும் அரசியல் என்று சொல்லலாம், பொறுமை என்று சொல்லலாம்,
எவ்வாறு மாறிக்கொண்டிருக்கிறது என்பதையும் நீங்கள் உணர்ந்து கொள்ளக்கூடிய நேரம் பற்றி சில கவிதைகளை என்னால் வாசிக்கின்றிருக்க கூடிய இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.